வணக்கம். இந்த வீடியோ பதிவு டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தொகுதி 4, அதாவது குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் பற்றின ஒரு சிறிய வீடியோ பதிவு. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி தொகுதி 1, 2, 4 இந்த மாதிரி நமக்கு தெரிந்த பொதுவான பரவலான சில தேர்வுகளை வந்து நடத்துது. இது போக வேறையும் எக்ஸாம்ஸ் வந்து அவங்க வந்து நடத்துகிறாங்க. இதில் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி, அதாவது எஸ்எஸ்எல்சி கல்வி தகுதியில் நடத்தக்கூடிய தேர்வுகளில் குரூப் 4 தொகுதி 4 தேர்வுகளும் ஒன்று. அதாவது இதில் வந்து வேலைகள் வந்து எப்படி இருக்குன்னா, அரசு அலுவலகங்களில் இளநிலை உதவியாளர், இளநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர், நில வரைவாளர், அதாவது சர்வேயர்ஸ், டிராப்ட்ஸ்மேன், இந்த மாதிரிப்பட்ட போஸ்டிங்ஸ் எல்லாம் இதில் வச்சு இந்த எக்ஸாம்ஸை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து இப்போ சமீப காலமாக சர்வேயர் பதவியை ஒரே லெவலில் இருந்ததை அதுக்குன்னு கொஞ்சம் சிறப்பான கல்வி தகுதியில் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. அப்புறம் இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர், பில் கலெக்டர், கிராம நிர்வாக அதிகாரி, இந்த மாதிரிப்பட்ட பணியிடங்களுக்கு இந்த தேர்வு வந்து நடத்தப்படுது. இப்போ வழக்கமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சார்ந்த பல வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயங்கள் தான். இந்த சேனலில், அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ்ங்கிற இந்த குறிப்பிட்ட சேனலில் நாம் பார்க்க போகிற விஷயங்கள் அந்த குரூப் 4 பற்றின நமக்கு தெரிந்து, அதாவது நமக்கு தெரியும், ஆனால் அந்த விஷயங்களை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பார்த்துட்டோன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து நம்மளை நாம் வந்து தயார்படுத்தி கொள்வதற்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் வந்து 2019 வருடம் செப்டம்பர் மாதம் டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்பொழுது ஒரு அரசாங்க அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறையில் பயன்பாட்டு கொண்டு வந்து படித்து டிஎன்பிஎஸ்சி எப்படி கிளியர் பண்ணுங்கிறத இனி வரும் வீடியோக்கள்லையும் அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்வுக்கு நாம் வந்து தயாராகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய கல்வி தகுதி, இப்போ யாருமே 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியில் இருக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் அது அப்படி இருக்காங்க, இருந்தாலும் மேக்ஸிமம் அப்படி இல்லை. எல்லாருமே மினிமம் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் மாஸ்டர்ஸ் டிகிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. யூஜி பிஜிங்கிற லெவலில் தான் எல்லோருமே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 4 தேர்வுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்கள பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியில் மட்டுமே யாருமே வந்து அப்ளை பண்ணுறதில்லை. அதுக்கு மேலேயும் எல்லாமே உயர்ந்த நிலையில் உண்டான கல்வி தகுதியில் தான் அப்ளை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்கள வந்து வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க, நீங்கள் இந்த லைனுக்கு போக வேண்டியதானே, அந்த லைனில் போகலாமே. சிலவங்க பேங்கில் பேங்க் லைனுக்கு போகலாம், ரயில்வே லைனுக்கு போகலாம், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அப்புறமா யூபிஎஸ்சி, இந்த மாதிரிலாம் போகலான்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மைண்டு மாறும். சிலவங்க ஏதாவது ஒரு இதில் தெளிவாக இருப்பாங்க, சிலவங்க எல்லாமே படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிப்பாங்க. பேங்க் கோச்சிங்க்கும் போவாங்க, டிஎன்பிஎஸ்சி சார்ந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. என்ன கேட்டால் அப்படி படிக்கிறத விட ஏதாவது ஒரு ஃபீல்டு
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்க நினைப்பாங்க, சரி நிறைய படிக்கிறோம் கிடைக்கல, ஃபஸ்ட்டு ஒரு குரூப் ஃபோரை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்கிறாங்க. எந்த வேலையுமே நமக்கு வந்து நம் தகுதியை விட குறைந்தது ரொம்ப இது அப்படிலாம் கிடையாது, எல்லா வேலையுமே நல்ல வேலைகள் தான். ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்கு படிக்கக்கூடியவங்க முழு மனத்தோடு டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் அவங்களுடைய கவனத்தை செலுத்தி நன்றாக படிக்க வேண்டும். இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு குரூப் ஃபோருக்கு நம்ம வந்து தயாராகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள் வந்து எப்படின்னா, சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்தெந்த பாடத்திட்டம் எந்தெந்த ஆங்கிளில் படிக்கிறோங்கிறத நம்ம ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிடணும். அதில் வந்து ஒரு எக்ஸாம்க்கு நீங்கள் தயாராகிறதுக்கு முன்னால் அந்த எக்ஸாம் பற்றிய விஷயங்களை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சமீப காலமாக அந்த தேர்வு திட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கங்கிறத நாம் வந்து நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் காமனாக இருக்குது, லாங்குவேஜ் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா சமீப காலமாக தமிழ் மட்டும்தான். ஸோ ஆங்கிலத்தை நீக்கிட்டாங்க. அந்த தமிழ் நம்ம வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுங்கிறத நாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த சிலபஸை பொறுத்தவரையில் நமக்கு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இடங்கள் இருக்குது. பர்டிகுலராக பார்க்கும்போது தமிழ், அப்புறமா இந்த மேக்ஸ் ரிலேட்டடாக உள்ளது, ரீசனிங் இந்த மாதிரிப்பட்ட டாபிக்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரிப்பட்டதில் தமிழுக்கும் இந்த ஆப்ஸு ரீசனிங் அந்த மேக்ஸ் இந்த மாதிரிப்பட்ட ஓரியன்டாக உள்ளது இதுகளுக்கும் கொஞ்சம் அது அதிகமான முக்கியத்துவத்தை நாம் வந்து கொடுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா 100 மதிப்பெண்களுக்கு தமிழ் இருந்த குவஷின்ஸ் கேட்குறாங்க, அதன் பிறகு 25 மதிப்பெண்களுக்கு, அதாவது 25 குவஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் உள்ள அப் டு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் உள்ள புக்ஸில் உள்ள கணித பாடத்திலிருந்து சில குவஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த ரெண்டுக்குமே நம்ம அதிக முக்கியத்துவம் தரணும். ஏன்னா 200 மதிப்பெண்களுக்கு 125 மதிப்பெண்கள் இந்த சப்ஜெக்ட்லேருந்து வருது, பாக்கி 75 மதிப்பெண்களுக்கு இதர பாடங்கள் இருக்குது. நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் அதிக நேரம் தமிழுக்கும் இந்த கணிதம் சார்ந்த விஷயங்களுக்கும் நம்ம வந்து செலவழிக்க வேண்டும். அதன் பிறகு பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் இருக்கும். சிலவங்களுக்கு ஹிஸ்ட்ரி படிக்கிறது, நேஷனல் மூமெண்ட் படிக்கிறது, பாலிட்டி படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதில் இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் பாலிட்டிக்கு நான் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படித்தேன் நாங்கள் படிக்கும்போது. ஏன்னா இப்போ கடைசியாக நடந்த 4 தேர்வில் கூட நம்ம பார்த்தோம்னா பாலிட்டியிலிருந்து ஒரு 12-13 கேள்விகள் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஒரு 10 கேள்விகளுக்கு கூட அதில் நம்ம சரியான விடை கொடுத்துருந்தோம்னா நம்ம மதிப்பெண்கள் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். அதுக்கப்புறம் பாக்கி உள்ள சப்ஜெக்ட்ஸ், சயின்ஸு, நேஷ்னல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரிப்பட்ட டாபிக்ஸ் இருக்குது. ஈவன் நடப்பு நிகழ்வுகள் வரைக்கும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது முதல்ல எதுக்கு அதிகமான இடம் தர வேண்டும்ங்கிற நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போக நிறைய பேர் படிப்பாங்க, நல்லா தான் படிப்பாங்க, இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவான அறிவு இல்லாமல் தான் இருக்கும். இடஒதுக்கீடு அதாவது ரிசர்வேஷன், அதை பற்றின பேசிக்கான ஒரு ஐடியா நமக்கு என்றைக்குமே இருக்கணும். அது ரொம்ப ஆழமாகவும் பார்க்க வேண்டிய தேவையில்லை, நல்லா படிக்க முடியாது. ஃபஸ்ட்டு இருந்தாலும் ரிசர்வேஷனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நாம் எந்த கேட்டகரியில் வர்றோம், அதுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது, அதை மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. இதை வச்சு தான் நமக்கு வேகன்சி எல்லாம் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் கேல்குலேட் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். அதாவது நமக்கு தேவையான விஷயங்கள்னு பார்த்தா ஃபஸ்ட்டு தெளிவு. ஒரு தேர்வுக்கு தயாராகிறோன்னா அதுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரொம்ப டீப்பாக.
ஃபஸ்ட்டு தெளிவு, ரெண்டாவது வந்து பொறுமை மிக மிக அவசியம். பக்கத்தில் உள்ளவே நாலஞ்சு பாடத்தை முடிச்சுட்டு போயிட்டுருக்கானு, நீங்களும் ஸ்பீடாக படிக்கிறீங்கிற பேரில் எதையுமே கோட்டை விட்டுறக்கூடாது, பொறுமையாக தான் படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்றைக்கி ஒரு டாபிக் படிச்சிருக்கோம்னு உண்டுமானால், நாளைக்கு அந்த டாப்பிக்கை ஒரு கூட ஒரு ஃப்ரெண்டோ அல்லது நீங்களாகவே சுயமாகவே க்வெஸ்சன் ஸ்டடி பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் உங்கள் டாப்பிக்கில் கை வைக்கணும். மேக்ஸிமம் சொந்த முயற்சியில் பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓனா ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸ் படிக்க முடியும், அதுக்கப்புறம் அந்த டைமை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே வரணும். சொந்த முயற்சியில் பாஸ் பண்ணேங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும், பாஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரணும். சொந்த முயற்சியில் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு நான் மட்டும்தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடுவேன் நீ அப்படி இல்லை, சில விஷயங்கள் தெரியல, சில மேக்ஸ் தெரியலைன்னா தெரிஞ்சவங்கிட்ட கேளுங்க. உங்களை விட வயசில் பெரியவனோ சின்னவனோ அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கோங்க. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சொந்தமாக நிறைய ப்ராக்டிஸ் போட்டு பாருங்கள். இப்போ நிறைய விஷயங்களுக்கு இருக்குது, நெட்டில் ஆன்லைன்லலாம் வருது, நம்ம சேனலில் கூட நிறைய விஷயங்கள் இனிமேல் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்பிக்கை வேணும். 7 வருஷம் படித்து 8வது வருஷம் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, 1 வருஷத்தில் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, 3-4 வருடங்கள் படித்து பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. நான்லாம் ஒரு 3-3.5 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து தான் பாஸ் பண்ணேன், எழுதின உடனே ஒன்றும் கிடைக்காத. 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க, நம்பிக்கை கட்டாயமாக இருக்கணும். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் இவ்வளவு தான் நாம் பார்க்குறோம். இதுக்கப்புறம் மேலும் பல வீடியோஸ் எக்ஸாம் சார்ந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ.